Hi friends, in this video, we will talk about TET 2023 paper 2 question paper max sums. Okay, in the sums, we will talk about 12 to 23 4 known question paper. Okay, now sums. Which one can from a triangle with the following sides? That is the Tamil pin. We will talk about the 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ட்ரையாங்கிள் அப்படினாவே நமக்கு வந்துட்டு 3 சைடு இருக்கும் சோ ஒவ்வொன்னுலயுமே நமக்கு வந்துட்டு 3 அளவுகள் கொடுத்துருக்காங்க இந்த அளவுல வந்து ஏ அளவா பி அளவா சி ஆ டி ஆ ஓகேங்களா எதை நம்ம வந்துட்டு வச்சிட்டு முக்கோணம் வந்து அமைக்க முடியும் அப்படிங்கறதான் क्वेश्चन இல்லீங்களா சோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன்ல இருக்குறது வந்து எந்த வேல்யூ வந்து அதிகமா இருக்குன்னு பார்க்க போறோம் 10 அப்படிங்கற வேல்யூ தான் 10 சென்டிமீட்டர் தான் அதிகமா இருக்கு ஓகேங்களா சோ 10 சென்டிமீட்டர் இந்த சைடு வச்சிட்டு மீதி இருக்க ரெண்டு அளவுகளையும் நம்ம ஆட் பண்ண போறோம் மீதி இருக்க ரெண்டு அளவுகளையும் நம்ம என்ன பண்ண போறோம் ஆட் பண்ண போறோம் ஆட் பண்ணனும் அப்படினா 10 ஐ காட்டிலும் பெரிய வேல்யூவா அதிகமான வேல்யூவா இருக்கணும் ஓகேங்களா சோ அப்ப 7 + 5 போட்டோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும் இல்லீங்களா சோ அப்ப 12 அப்படிங்கற ஆன்சர் வந்து 10 பெரிய வேல்யூ ஓகே இதே போல வந்து பாத்தீங்க அப்படினா பி ஆப்ஷன்ல நமக்கு இருக்குறதுலயே பெரிய சென்டிமீட்டர் என்னன்னா 9 இதை விட நமக்கு வந்துட்டு பெருசா வேல்யூ கிடைக்குதா அப்படினு பார்க்கலாம் ரிமைனிங் 2 சென்டிமீட்டர் ஆட் பண்ணும்போது 4 + 5 ஈக்குவல் டு என்னது 9 கிடைக்குது சோ இது வந்துட்டு ஈக்குவலா வருது அப்ப நமக்கு வந்துட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்பை பண்ணல இது ஓகேங்களா பட் இது வந்துட்டு சாட்டிஸ்பை பண்ணுது அதே போல சி ஆப்ஷன் பாருங்க இதுல இருக்குறதுலயே பெரிய வேல்யூ என்னது 6.2 சென்டிமீட்டர் ஓகேங்களா சோ 6.2 சென்டிமீட்டர் வந்து மத்த 2 சென்டிமீட்டர் ஆட் பண்ணி பார்க்கலாமா 1.3 சென்டிமீட்டர் + 3.5 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 4.8 சென்டிமீட்டர் ஓகேங்களா சோ 4.8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 6.2 சென்டிமீட்டரை விட நமக்கு கம்மி தான் ஓகேங்களா ஸோ அப்போ இதுவுமே நமக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலை டி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8 அதே போல் 3 + 4 என்ன கிடைக்கும் 3 + 4 வந்துட்டு 7 ஓகேங்களா ஸோ இதுவுமே வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது அப்போது நம்ம வந்துட்டு ஆன்சர் என்ன சொல்லிடலாம் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஏ அளவுகளை வச்சு தான் என்ன பண்ண முடியும் முக்கோணம் அமைக்க இயலும் ஓகே நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் இப்போ செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா த ப்ராடக்ட் ஆஃப் 2 டிஜிட் நம்பர் இஸ் 300 அண்டு தர் ஹெச்சிஎஃப் இஸ் 5 த டூ நம்பர்ஸ் ஆர் அதாவது அந்த ரெண்டு நம்பரும் என்னங்கிறது தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ரெண்டு நம்பராக நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அதே போல் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கர் பலன் வந்து 300 அவற்றின் மீ பே காரணி ஓகேங்களா அவற்றின் மீ பே காரணி வந்து 5 அதாவது 5 எனில் அதன் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ரெண்டு நம்பர் இருக்குது ஓகேங்களா அதாவது இப்போ ஹெச்சிசிஎஃப் என்ன நெக்ஸ்ட்டு ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு 300 வரணும் ஓகேங்களா ஓகே இப்போ இதுக்கான ஆன்சர் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்துட்டு 300 கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் இன்னொன்று வந்து என்ன பண்ணி பார்க்கணும் ஹெச்சிசிஎஃப் வந்துட்டு நமக்கு என்னவாக இருக்கணும் 5 இருக்கணும் ஓகேங்களா அதுதான் மீபே காரணி ஓகேவா ஸோ இந்த மாதிரி சம் வந்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணாவே 300 கிடச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா இப்போ 30 மல்டிப்ளை பண்ணால் 300 கிடைக்குது அப்படின்னா உடனே நம்ம அதை டிக் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது ஹெச்சிசிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏவுக்கு வந்து நம்ம ஹெச்சிசிஎஃப் எடுத்து பார்க்க போகிறோம் 20,15 அப்படின்னு இருக்குது நம்ம இதுக்கு வந்துட்டு ஹெச்சிசிஎஃப் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதிலேருந்து காமனாக 5 வெளியே எடுக்கலாம் இல்லைங்களா அப்போ 4 5 எடுக்கலாம் 3 5 15 கிடைக்கும் 4 5 20 கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே காமன் ஃபேக்டர் நம்மளால் எதுவுமே எடுக்க முடியாது ஸோ இப்படியே விட்டுடலாம் அப்போ ஹெச்சிசிஎஃப் என்னது 5 இது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படி இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் 4 1 வர வரைக்கும் போடணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 3 தான் நம்ம கொண்டுட்டு வருவோம் இல்லைங்களா 1 1 நமக்கு இங்கே வந்துட்டு என்னது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் அப்போ நம்ம இங்கே 5 தான் சூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அதனால தான் நம்ம இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இது போடவே தேவையில்லை ஸோ இப்போ ஏ ஆப்ஷனில் வந்துட்டு நமக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருக்கக்கூடிய 5 வந்துட்டு நமக்கு கிடச்சிச்சு இதே பி ஆப்ஷன் பாருங்கள் 10,30 அப்படின்னு போடுங்க பார்ப்போம் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 10 காமனாக வெளியில் எடுக்க முடியும் இல்லைங்களா 10 விட இதுக்கு மேலே சின்ன நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இங்கே 10 வருது இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 30 10 அப்போ 30 10 பார்த்தோம்னாலும் நம்ம அதே
டென் வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 2,115 கொடுத்துருக்குறாங்க. இந்த வேல்யூக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் நம்ம 2-ஐ தான் நம்ம வெளியில் எடுப்போம் இல்லைங்களா. ஸோ அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருக்கக்கூடிய 5 வந்து நமக்கு எதுக்கு வருது, ஏ ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வருது. ஸோ அதே போல் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு வந்துட்டு 300 கிடைக்கும் இல்லைங்களா. ஓகே, அப்போது நமக்கு வந்துட்டு இந்த சம்முக்குமே ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.